திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும். வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த துறையில் சாதனை படைத்தவர்கள் எப்படி ஒவ்வொரு நிலையையும் அணுகினார்கள் என்பதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். தமிழ்மொழி, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் மூன்றாக பிரித்திருக்கின்றார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஆக சங்கம் வைத்து தமிழை வளர்த்து இந்த உலகமெல்லாம் தமிழ்மொழியின் சிறப்பினை தந்தார்கள் நம் தமிழ் முன்னோர்கள். காலம் மாற மாற சினிமா என்ற துறை வந்தது. அந்த சினிமா துறை வந்தவுடனேயே வீட்டிலே இருந்து கொண்டு உலகத்திலே நடக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் பார்ப்பதோடல்லாமல் தமிழ் மொழியின் சிறப்பினையும் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கவிஞன் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அதிகம் படித்தவரில்லை, கண்ணதாசன் பல்கலைக்கழகத்திற்கு செல்லவில்லை, ஆனால் கடவுள் அவருக்கு அந்த தன்மையை கொடுத்திருக்கின்றார், கவித்துவத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த கண்ணதாசன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள், அவரது சொற்கள் எப்படி கவிதை மலர்ந்தது, எந்த சூழ்நிலையில் என்பதையெல்லாம் உங்களுக்கு இன்று எடுத்து சொல்லி, எந்த நேரத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டு தன் வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். முதலில் சினிமா வந்தது, ஊமை படங்களாக வந்தன. அதன் பிறகு வந்த படங்கள் இசையால் ஆக்கிரமித்திருந்தன, பாடல்கள் அதிகமாக இருக்கும். அதன் பிறகுதான் 50s to 70s வரைதான் சினிமா உலகம் என்பது ஒரு மறுமலர்ச்சியடைந்த ஒரு உலகமாக மாறியது. அந்த நேரத்திலேதான் கண்ணதாசன் தனது கவித்துவத்தை இந்த மக்களுக்கு தந்தான். இன்று உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் இசையால் ஈர்க்கின்ற அந்த தன்மையை MSV-யுடன் சேர்ந்து கொடுத்தார் கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் பாடுகின்ற ஒவ்வொரு சொல்லும், எழுதிய அந்த பாடல்கள் இயற்கையோடு, இயல்பான வாழ்க்கையோடு, காதலோடு கலந்து உரையாடுகின்ற நிகழ்வாக இருக்கும். அதைத்தான் கொஞ்சம் சலங்கை படத்திலே கண்ணதாசன் எழுதுவார். உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில், உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே, இளைஞர்களுக்கு சொல்லுகிறார். அந்த இசை, அந்த இசை என்னும் இன்பத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே என்று அங்கே கண்ணதாசன் எழுதிய கவிதை வரிகள் இன்றும் நம்மிடையே நிலைத்து நிற்கின்ற அந்த சொற்களாக இருக்கின்றன. அந்த கண்ணதாசன் எழுதிய அந்த கவிதைக்கு இசையமைத்து அதை தத்ரூபமாக இந்த மக்களுக்கு எடுத்து காட்டியவர் நவரச நாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த கண்ணதாசன் பாடுகின்ற பாடல், ஒரு பெண்ணை எடுத்தாலும் சரி, ஒரு குழந்தையை எடுத்தாலும் சரி, அது பெண் குழந்தையாக இருந்தால் எப்படி பிற்காலத்தில் வளரும், சோதனைகளை தாண்டி அது செல்ல வேண்டும் என்பதை கண்ணதாசன் அருமையாக எழுதுவார். காலம் இது, காலம் இது, கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே. சின்ன வயது, தாளாட்டுகின்ற பாட்டு. அந்த பாட்டிலே கூட கண்ணதாசன், சிறு வயதிலே நீ தூங்கினால்தான் உண்டு, நீ கொஞ்சம் வளர வளர பள்ளிக்கு செல்லுகிறாய், பள்ளிக்கு சென்ற பிறகு கல்லூரிக்கு செல்லுகிறாய், அதன் பிறகு உனக்கு மணமகனை தேடுகிறார்கள், மண வாழ்க்கை, அதன் பிறகு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை நீ சந்திக்கின்றாய், பெண்ணாக பிறந்து விட்டால்
பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதையும் தாண்டி நீ வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிற நிலை வர வேண்டும். ஆனால் தூக்கம் என்பது சிறு வயதிலே தூங்கினால்தான் ஒரு மகிழ்ச்சியான தூக்கமாக இருக்கும். அதன் பிறகு கடைசி காலத்திலே தான் உனக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் என்று பெண் உலகத்திற்கே கண்ணதாசன் அவர்கள் அருமையாக எடுத்து சொல்லுவார்கள். அந்த கண்ணதாசன் என்பவர் கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு படம் எடுத்தார். கவலை இல்லாத மனிதன் என்று கண்ணதாசன் படம் எடுத்து கவலையே மனிதனாக மாற்றிக்கொண்டார். அவர் எடுத்தது கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்த திரைப்படம். ஆனால் கவலையே அவரை குடிகொண்டது. அப்பொழுதுதான் பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளேனும் கண்ணதாசன் அருமையாக சொல்லுவார், பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மனிதா. மனிதா, நீ பிறக்கும் போதும் அழுகிறாய், இறக்கும் போதும் அழுகிறாய். ஆனால் ஒரு நாளேனும் நீ சிரித்து வாழ வாழ்க்கை அனுபவிக்க நீ மறந்து விட்டாயே என்று கண்ணதாசன் சொல்லுவார். இதெல்லாம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை கண்ணதாசன் அருமையாக சொல்லுகின்ற ஒரு நிலையை இறைவன் நமக்கு கொடுத்தார். அந்த கண்ணதாசன் கவலை இல்லாத மனிதனாக வாழ்ந்தவன்தான். ஆனாலும் வாழ்க்கையில் கவித்துவத்தில் வெற்றி பெற்றான், நடைமுறையில் தோல்வியை கண்டான். ஆனாலும் எதையும் தாங்கும் இதயத்தோடு வாழ்ந்தவன் கண்ணதாசன். அந்த கண்ணதாசனுக்கும் காமராஜருக்கும் உறவு வருகிறது. காங்கிரஸ் இயக்கத்திலே கண்ணதாசன் சேருகிறார். இந்தியா பாகிஸ்தான் போர் வருகிறது. அந்த போர் வருகின்ற நேரத்திலே காமராஜர் கண்ணதாசனை அழைக்கிறார். கவிஞரே, நம் போர்க்களத்திலே வீரர்களெல்லாம் அங்கே போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மகிழ்விக்க வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்களெல்லாம் சென்று அந்த இராணுவ வீரர்களின் மத்தியிலே கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் கண்ணதாசனுக்கு ஆணையிடுகிறார். கண்ணதாசனோ இங்கே இருந்து எம்எஸ் விஸ்வநாதன் போன்றவர்களையும் அழைத்து கொண்டு, நடிக நடிகைகளையும் அழைத்து கொண்டு டெல்லி போகிறார். அங்கே நமது இராணுவ வீரர்கள் மத்தியிலே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை மகிழ்வித்துவிட்டு டெல்லிக்குள் நுழைகிறார்கள். டெல்லிக்கு வந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு ஆசை, இந்திய ஜனாதிபதியை பார்க்க வேண்டும். அதுவும் இந்திய ஜனாதிபதி நம் தமிழ்நாட்டை சார்ந்தவர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். தமிழ் தெரிந்தவர், தமிழ் சுவையை உணர்ந்தவர், அவரையும் போய் பார்க்கலாமே என்று எல்லோரும் அங்கே நமது ஜனாதிபதி மாளிகைக்கு செல்கிறார்கள். ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றவுடனேயே அங்கே தமிழ் மனம் வீசுகிறது. வாருங்கள் கலைஞர்களே என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லோரையும் அழைத்து அமர வைத்து அவர்களை உபசரித்து அருமையான ஒரு கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. ராதாகிருஷ்ணனோ தத்துவஞானி, தத்துவத்தை புரிந்தவர். அவருக்கு வாழ்க்கை தத்துவம் நன்றாக தெரியும். எனவே ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு அவர்களிடம் அவர் தெரிந்து அந்த தெரிந்து கொண்டதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார். திடீரென சொன்னார், கலைஞர்களெல்லாம் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், கண்ணதாசன் வந்திருக்கின்றார், எம்எஸ்வி அவர்கள் வந்திருக்கின்றார்கள், பாடுகின்ற ஆற்றல் படைத்தவர்கள் வருகின்றார்கள், ஒரு பாட்டை பாடுங்களேன் என்று சொன்னார்கள். உடனே நமது சந்திரபாபு அவர்கள் பாடினார்கள், பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே என்று அந்த பாட்டை அங்கே நமது நடிகர் சந்திரபாபு அவர்கள் பாடினார்கள். மட்டற்ற மகிழ்ச்சியாக இருந்தது ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. தத்துவம் நிறைந்த பாடல், விண்ணிலே இருக்கின்ற காற்றின் அலைகளுக்கு ஊடே காலம் காலமாக இந்த கவித்துவம் நிற்கும். இசையால், ஒலிபெருக்கிகளால்,
வானொலியால் தொலைக்காட்சியால் இது எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்கும் கண்ணதாசனே நீர் வாழ்க என்று அந்த கண்ணதாசனையும் எம்எஸ்வி அவர்களையும் வாழ்த்தினார்கள். அந்த ராதாகிருஷ்ணன் அவரிடம் விடைபெற்று கொண்டு கவியரசு கண்ணதாசன் சென்னைக்கு வந்தார். ஒரு நாள் சாதாரணமாக தொலைபேசியை எடுத்து ஒரு நண்பரோடு பேச வேண்டும் என்று சொல்லி தொலைபேசியின் எண்களை சுழற்றுகிறார். சுழற்றுகின்ற நேரத்திலே எதிரே இருந்து இரண்டு பேர் பேசுகின்ற, அந்த காலத்திலே சொல்லுவோம் கிராஸ் டாக் என்று சொல்லுவோம், குறுக்கீடு என்று சொல்லுவோம். உடனே கண்ணதாசன் இருவர் வேறு இருவரோ பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், கிராஸ் டாக் ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர் அங்கே தொலைபேசியை அங்கே அணைக்காமல் காதிலே வைத்த நேரத்திலே இருவர் பேசினார்கள் பாருங்கள். அந்த கிராஸ் டாக்கில் இருவர் பேசினார்கள். அவர்களிலே ஒருவர் சொல்லுகிறார், ஏதோ கிராஸ் டாக இருக்கிறத நான் வைக்கிறேன் என்று வைக்கிறார். ஒருவர் மட்டும் கையிலே வைத்து கொண்டு இதே கண்ணதாசன் இணைப்புக்கு வருகிறார், ஹலோ யார் பேசுகிறீங்க யார் பேசுகிறீங்க என்று சொல்லி. அந்த நேரத்தில் கண்ணதாசன் என்று சொல்லுகிறார், காரணம் யாரிடம் நாம் பேசுகிறோம் என்று தெரியாது, எவர் லைனில் நான் சென்றிருக்கிறோம் என்று தெரியாது, புதிதாக ஒருவர் குரல் கேட்கிறதே என்று சொல்லி கண்ணதாசன் என்று மட்டும் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அந்த ஃபோனை துண்டிக்காமல் கண்ணதாசன் என்று சொல்லுகிறார். அந்த பக்கம் பேசியவர் யார் தெரியுமா? பிரயாண கட்டுரைகளை எழுதுபவர், உலக நாடுகளெல்லாம் சென்று அந்த நாடுகள் எப்படி இருக்கின்றன, அங்கே இளைஞர்களெல்லாம் எப்படி பணியாற்றுகின்றார்கள், அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி தன்னை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு நாடாக சென்று பார்த்தவர், எழுதும் ஆற்றல் படைத்தவர், நகைச்சுவையாக எழுதக்கூடியவர். அங்கே லைனில் இருப்பவர் சாவி அவர்கள். கண்ணதாசன் சாவி என்ற உடனேயே மகிழ்ச்சியாக இருந்தார். மகிழ்ச்சியுடன் வணக்கம் என்று சொன்னார்கள். இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாவி கேட்டார், நான் இப்பொழுது தினமணி கதிரில் நான் ஆசிரியராக இருக்கிறேன், நீங்கள் ஏன் எங்கள் தினமணி கதிரில் எழுதவில்லை என்று கண்ணதாசனை பார்த்து கேட்டார். அதற்கு கண்ணதாசன், எனக்கும் தினமணி கதிருக்கும் சற்று மனத்தாங்கல் இருந்ததினால் நான் எழுதவில்லை, ஆனால் என்று எழுத்தார். உடனே சாவி அங்கே இருந்து சொன்னார், நீங்கள் தினமணி கதிரில் எழுதுகிறீர்களா என்று கேட்டு. உடனே கண்ணதாசன் சொன்னார், நிச்சயமாக நான் எழுதுவேன், நிச்சயமாக இந்த தினமணி கதிரில் என் கட்டுரைகள் வரும் என்று கண்ணதாசன் உறுதியளித்தார். ஆக ஒரு சாதாரண நிலை, நாம் ஒருவரோடு பேச நினைக்கின்றோம், அங்கே கிராஸ் டாக் வருகிறது, நாம் என்ன செய்வோம், சரி போன வை என்று சொல்லுவோம், யாரையாது என்று கேட்போம். ஆனால் கண்ணதாசன் அதை கேட்கவில்லை. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஃபோன்லேயும் கான்ஃபரன்ஸ், இருவர் மட்டுமல்ல நான்கு பேர் ஒரே நேரத்தில் பேசுகின்ற வசதி விஞ்ஞானம் இப்பொழுது வளர்ந்திருக்கிறது, அந்த காலத்தில் அது இல்லை. ஆனாலும் அந்த கிராஸ் டாக் மூலம் கண்ணதாசனுக்கும் சாவிக்கும் ஒரு உறவு வருகிறது. தினமணி கதிரிலே எழுதுகிறார். தினமணி கதிரிலே கண்ணதாசன் எழுதியவுடனேயே விற்பனை அதிகமாக மாறுகிறது. பத்திரிகை உலகம் எட்டி பார்க்கின்றன, கண்ணதாசனின் ஆற்றலை பார்த்து வியக்கின்றன. அங்கே தினமணி ஆசிரியருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த இதழ் வந்தவுடனேயே தமிழகமெங்கும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்த அந்த கண்ணதாசன் கட்டுரை எங்கே வந்தவுடனேயே ஒரு மூதறிஞராக நம்மிடம் இருக்கின்ற ஐயா ராஜாஜி அவர்கள் அதை பார்க்கிறார்கள். கண்ணதாசன் தினமணி கதிரிலே இவ்வளவு நாளும் இல்லை, மனத்தாங்கலோடு இருந்தார், இப்பொழுது சாவி வந்த பிறகு அங்கே தினமணி கதிரிலே எழுதுகிறாரே, பத்திரிகை அதிகமாக விற்கிறதே என்று மனதில் நினைத்து கொண்டு தொலைபேசியை எடுத்து கல்கி ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணுகிறார். தொலைபேசியிலே அழைக்கிறார், நான் தான் ராஜாஜி பேசுகிறேன், கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஏன் கண்ணதாசனின் படைப்புகள் உங்களிடம் வரவில்லை,
தினமணி கதிரிலே எழுதுகிறார். ஏன் நமது கல்கி பத்திரிகையில் வரவில்லை என்று கேட்கிறார். உடனே கல்கி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எழுத வேண்டாம் என்று சொல்லவில்லை, நானே நேரடியாக சென்று கவிஞரை பார்த்து கல்கியிலும் நீங்கள் எழுதுங்கள் என்று வேண்டுகோள் விடுப்பேன், அதை நான் செய்து காட்டுவேன் என்று கல்கி ஆசிரியர் கண்ணதாசன் வீட்டிற்கு செல்கிறார். கண்ணதாசன் கல்கி ஆசிரியர் வரவேற்கிறார். அமர்ந்த உடனேயே கேட்கிறார், புதுமையான ஒரு சூழ்நிலையை நீங்கள் கருத்தாக எடுத்து தினமணி கதிரில் எழுதுகிறீர்கள். ஆம் என்று சொன்னார் கண்ணதாசன். மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் நீங்கள், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், நீங்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எழுதுகிறீர்களே என்று கேட்டார். அப்பொழுது கண்ணதாசன் சொன்னார், அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற பெயர் நான் கற்பகாம்பாள் கோயிலுக்கு சென்று அங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கே ஒரு உரையை முடித்துவிட்டு ஒரு கவிதையை எழுதுகின்ற நேரத்தில் கடைசியிலே அர்த்தமுள்ள இந்து மதம் என்று வந்தது. அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் என்று சொன்ன உடனேயே எனக்கு பிடித்து போய்விட்டது. எனவே தான் தினமணி கதிரிலே அர்த்தமுள்ள இந்து மதம் என்று நான் எழுத ஆரம்பித்தேன் என்று சொன்னார். மதத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, மத கோட்பாடுகள் உங்களுக்கு பிடிக்காது, எப்படி எழுதினீர்கள் என்று கல்கி ஆசிரியர் கேட்ட நேரத்திலே தான் கண்ணதாசன் சொன்னார், அர்த்தமுள்ள இந்து மதம் என்று சொன்னால் மதத்தை மட்டும் நான் எழுதுவதில்லை, வாழ்க்கை, அன்பு, பாசம், சோகம், எதிர்பார்ப்பு, சோதனை, அத்தனையும் நான் எடுத்து அதன் நிகழ்வுகளை தொகுத்து அதிலே இளைஞர்கள் எப்படி மீட்டு வர வேண்டும், மத கோட்பாடுகளை மட்டும் பேசுவதற்காக கண்ணதாசன் அங்கே எழுதவில்லை, வாழ்க்கையிலே அன்றாட நிகழ்வுகள், நான் சந்தித்த நிகழ்வுகள் அத்தனையும் தொகுத்து அதை இற்கால இளைஞர்களுக்கு அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நான் எழுதுகிறேன், அதுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று சொன்னார். உடனே கல்கி ஆசிரியருக்கு மிகவும் ஆச்சரியம், எங்கள் பத்திரிகைகள் எழுதுவீர்களா என்று கேட்டார். எழுதுவதற்கு ஒன்றும் தடையில்லையே, நீங்கள் வந்துவிட்டீர்கள், சொல்லுங்கள், நானும் எழுதுகிறேன் என்று சொன்னார். உடனே கல்கி ஆசிரியர் சொன்னார், எந்த கருத்தை பற்றி எழுதப் போகிறீர்கள் என்று கேட்டார். கருத்தை பிறகு சொல்லுகிறேன், முதலில் தலைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அர்த்தமுள்ள இந்து மதம் அங்கே, இங்கே கண்ணதாசன் ஒரு வித்தியாசமான முறையிலே சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் கல்கியிலே கடைசி பக்கம் என்ற தலைப்பை போடுங்கள் என்று சொன்னார். ஒரு வித்தியாசமான தலைப்பு, கடைசி பக்கம் என்று போடுங்கள் என்று கண்ணதாசன் கல்கி ஆசிரியரிடம் சொன்னார். ஆச்சரியமாக போய்விட்டது. கல்கியிலே அந்த கட்டுரை வந்தது, வாழ்க்கை தத்துவம் அங்கே வந்தது, எப்படி இந்து மத தத்துவம் என்று சொல்லி இளைஞர்களையும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சமாக, சோகமாக, மகிழ்ச்சியாக, எதிர்பார்ப்பாக, ஏமாற்றமாக, இதையெல்லாம் எப்படி வடித்தாரோ அதை போல் அங்கே கல்கியிலும் கடைசி பக்கம் என்று எழுதினார். அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை, அந்த கட்டுரையை, அந்த புத்தகம் வெளிவந்த உடனேயே காஞ்சியிலே இருக்கின்ற பெரியவர், காஞ்சி பெரியவாள் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட, உலகத்திலே இருக்கின்ற அத்தனை இந்து மத மக்களும் அவர்களை பெருமையாக கடவுளாக பூஜிக்கின்ற காஞ்சி பெரியவாள் அவர்கள் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு கண்ணதாசனுக்கு ஆசீர்வாதத்தையும், உங்கள் எழுத்து திறமை இன்னும் கூட வேண்டும், இன்னும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று காஞ்சி பெரியவாள் அவர்கள் கண்ணதாசனை பாராட்டினார்கள். காஞ்சி பெரியவாள் மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலகெல்லாம் கண்ணதாசனை பாராட்டியது. கண்ணதாசனின் கருத்துக்கள் அப்படி மக்கள் மனதில் பதிந்தன. காரணம், பாடல், இசை, நடிப்பு என்று அந்த சினிமா துறையிலே அவர் பாடல்கள் அதிகமாக வந்ததினாலே ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொருவர் மனதிலும் ஆழப்பதிந்தது. இலக்கியங்களை படிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும், ஆனால் இசையோடு அங்கே வடிவமைத்து கொடுக்கின்ற அந்த கவிதை நயம், அந்த கருத்து ஆழம் மக்களிடையே நின்றது. அதைத்தான் காஞ்சி பெரியவாள் அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பாராட்டினார்கள். காரணம்,
மனித இயல்பு வாழ்க்கையை ஒட்டி எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். அதைவிட கண்ணதாசன் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால். எல்லாமே நம்ம நினைச்சபடி நடந்துட்டா கடவுள் எப்படி நம்ம நினைப்போம்? நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு சொல்லுவார் கண்ணதாசன். எல்லாமே நடந்து போச்சுன்னா கடவுளை யார் கும்பிட போறா? எல்லா மனிதனுக்கும் எல்லா ஒரு தன்மையும் முழுத்தன்மை கிடைக்காது. அப்பொழுது தான் கடவுள் என்ற சிந்தனை அவனுக்கு வருகிறது, மனசாட்சி என்ற சிந்தனை வருகிறது. மனசாட்சி என்ற சிந்தனை வருகின்ற பொழுது அவன் தவறு இழைக்காமல் இருக்கின்றான், வாழ்க்கை செம்மைப்படுத்தப்படுகின்றது. அதுதான் கவியரசு கண்ணதாசின் கொள்கையாக இருந்தது. பெருந்தலைவர் காமராஜரின் சொல்லுக்கு அடிமையாக இருந்தவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அடிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் காமராஜின் தன்மை புரிந்து அவர் இருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடிப்பாற்றலால் கண்ணதாசன் எழுத்திற்கு, அந்த கண்ணதாசின் கவிதை நயத்திற்கு, எம் எஸ் விஸ்வநாதன் அவருக்கு இசைக்கு உயிரோட்டம் தந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆக இந்த காலத்து மக்கள் பாடல்களை மட்டும் நீங்கள் படித்துவிட்டால் மட்டும் போதாது, அதிலே இருக்கின்ற கருத்துக்களை ஆழப்பதிக்க வேண்டும். வாழ்க்கை, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், அதைத்தான் கண்ணதாசன் எழுதினார். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேதனை இருக்கும். வசந்தகுமாருக்கு ஒன்று, ராமசாமிக்கு ஒன்று, ஞானத்திற்கு ஒன்று, இப்படி ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கின்ற வேதனை மனிதனுக்கு இருக்கும். ஆனால் வந்த துன்பம் எதுவானாலும், எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும், வந்த துன்பம் எதுவாக இருந்தாலும் வாடி ஒதுங்கிவிடாது. கண்ணதாசன் சொல்கிறார், வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் நீ வாடி நின்றால் ஓடிவிடாது. ஐயோ அது வந்து விட்டது, இது வந்து விட்டது, நான் எப்படி இதை மீறி நான் வெளியே வரப்போகிறேன் என்று யார் வாடினாலும் அந்த துக்கம் உங்களை விட்டு ஓடாது. ஆனால் உன்னிடம் சக்தி இருக்கிறது, நீ பார்க்க வேண்டும். நீ இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கை தரம் ஒவ்வொரு அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஆனால் உனக்கு கீழே உள்ளவர் கோடி, கோடிக்கணக்கான மக்கள். இரு சக்கர வாகனம் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, சரியான குடிநீர் இல்லை, உண்ணுவதற்கு உணவில்லை. இப்படியெல்லாம் இந்தியாவில் அங்கே கஷ்டப்படுகின்ற மக்களை பார்த்து நீ நமக்கு கீழே உள்ளவர்கள் ஆயிரம் பேர் கோடி பேர் என்று நினைத்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய். நான் இன்னும் முன்னேறுவேன், இன்னும் முன்னேற துடிக்கின்ற இளைஞர்கள் கீழே வந்து கொண்டிருக்கின்றார்கள், நான் இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கண்ணதாசன் சொன்னது போல் வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது என்பது போல முயற்சி முயற்சி முயற்சி, என்னால் முடியும், எதையும் நான் எதிர்கொள்வேன் என்று சிந்தித்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். கண்ணதாசன் படம் எடுத்தார், நஷ்டமடைந்தார் இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனாலும் இந்த வாழ்க்கையிலே நான் வெற்றி பெறுவேன் என்று வெற்றி பெற்ற மாபெரும் கவிஞன் கண்ணதாசன் அவர்கள். யார் தான் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கவில்லை? எந்த மனிதனாக இருந்தாலும் தோல்வியே இல்லாமல் அவன் வெற்றி பெற்றவன் இல்லை. தோல்வியைத்தான் படிக்கட்டுகளாக வைத்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றார்கள் பெரிய தலைவர்களெல்லாம். அப்படித்தான் கண்ணதாசன் அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறினார்கள். வாழ்க்கையிலே இளைஞர்கள் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கண்ணதாசனுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்பதல்ல, வாழ்க்கையின் தத்துவம். ஒரு மனிதன் வாழ்க்கையை நீங்கள் படிக்க படிக்க அவனது வாழ்க்கையில் நிறைந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அங்கே பிரச்சனைகளை சந்தித்திருப்பார். எப்படி சந்தித்தார்? ஒரு கிராஸ் டாக் தான், ஒரு ஃபோன் இன்னொரு ஃபோனோடு பேசிக்கிட்டு நாம் ட்ரை பண்ணுறோம், நாம் முயற்சி செய்கின்ற பொழுது உடனே ஃபோனை வைக்கவில்லை. அவர் யார் என்று கேட்டார், சாவி என்ற ஒரு மாபெரும் எழுத்தாளர் வந்தார், அங்கே திறமணி கதிரிலே எழுதினார். அவரது எழுத்தை பார்த்து ராஜாஜி கல்கிக்கு தொலைபேசியில் அழைக்கிறார் என்று சொன்னால் முயற்சி முயற்சி, எந்த வகையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். வெற்றி பெறுவதற்கு ஒரு மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, உன் மனம்தான். உன் கால்களை நீ நம்பு, உன் கருத்துக்களை ஆள பதியவை, சிந்தித்து செயல்படு. நீ ஒரு கண்ணதாசனாக வரலாம், நீ ஒரு நடிகர் திலகமாக வரலாம், நீ ஒரு எம் எஸ் விஸ்வநாதனாக வரலாம்,
ஏன் அம்பானியாக கூட வரலாம். தொடர்ந்த முயற்சி, யாராக இருந்தாலும் சரி நான் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற்று சாதனை படைப்பேன், துன்பங்கள் வந்த நேரத்தில் நான் துவண்டு விட மாட்டேன், மீண்டும் வெற்றி பெறுவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று சிந்திக்கின்றவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான். அது யாராக இருந்தாலும் சரி. அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், புத்தகங்களை படியுங்கள், கருத்துக்களை எடுங்கள், ஒவ்வொரு மனிதன் பெரிய மனிதனின் வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள். படிக்கின்ற நேரத்திலே அவர் சந்தித்த சவால்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். புத்தகங்களை நாம் மேலே இருந்து கீழ் நோக்கி கீழ் நோக்கி கீழ் நோக்கி படிக்கிறோம், ஆனால் அந்த புத்தகங்கள் கீழே இருக்கின்ற நம்மை மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி உயர்த்துகிறது என்று சொன்னால் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். படிக்க படிக்க அறிவு வளரும். ஒரு நிலையை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற நிலை எங்கே வரும்? அப்படி வந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். வரலாறுகள் என்பது நமது பாதையாக இருக்க வேண்டும். சரித்திரம் என்பது நமது அறிவாற்றலுக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொரு துறையிலும் நாம் எடுத்துக்கொண்டால் சிந்தித்து செயல்படுவோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஒரு காலத்திலே சொல்லுவார்கள், காந்தி மகான்கிட்டே மூன்று பொம்மைகளை வைத்திருப்பார்கள், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவார்கள். காரணம், ஒரு சூழ்நிலையிலே நீ நம்பிவிடுவாய், சரியாகத்தான் நடக்கும் என்று. ஆனாலும் நீ கேள்விப்பட்ட நேரத்தில் இது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைப்பாய், ஆனாலும் தீர விசாரித்தால்தான் உன் வாழ்க்கை வெற்றி பெறும். சிறிய ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு நாம் தீர யோசிக்காமல் செய்வதுதான். எனவே இளைஞர்களை, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும். பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்பதல்ல. பிறந்த நாட்டிற்கு என்ன செய்தோம்? இந்த சமுதாய சீர்கேடை எப்படி களைய நாம் முயற்சி செய்தோம்? உன்னிடம் இருக்கின்ற எழுத்தாற்றல், உன்னிடம் இருக்கின்ற பேச்சாற்றல் அத்தனையும் பயன்படுத்தி கீழே கிடந்து மக்களை, தாழ்வுற்று கிடக்கின்ற மக்களை, கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்வி அறிவை தூண்டுங்கள். உழைக்க முன்னெச்சரிக்கையாக அவர்களை தூண்டுங்கள். நீங்கள் கண்டிப்பாக முளைக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நிலையிலும் இந்த மக்கள் 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 என்று சிந்திக்கின்ற நேரத்திலே நீ உயர்ந்து கொண்டே வருகிறாய். நீ உயர வேண்டும் என்று சொன்னால் உன்னை ஒரு மனிதனாக எடுத்துக்கொண்டு, உன்னை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு, நீ நல்லவனாக இருந்தால், நீ உழைப்பவனாக இருந்தால், நீ சாதனையாளனாக இருந்தால் நீ சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள். ஆக ஒருவன் தன்னை வளர்த்து கொண்டு, தன் சாதனையை புரிந்து கொண்டு, வாழ்க்கை நான் இப்படி வந்தேன், இப்படி வாழ்கிறேன், நீயும் அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த இளைஞன் கேட்பான். எனவே வாழ்க்கை பயணத்திலே இளைஞர்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அத்தனை பேர்களும் முன்னேற வேண்டும். முன்னேறுவதற்கு அடிப்படை மனதில் இருக்கின்ற அச்சத்தை போக்குங்கள், மனதிலே இருக்கின்ற கோபத்தை அகற்றுங்கள், மனதிலே இருக்கின்ற உணர்ச்சியை அகற்றுங்கள், உள்ளத்திலே இருக்கின்ற ஆழ்ந்த சிந்தனை படுகின்ற அந்த அறிவை வளருங்கள். ஏன் எதற்கு என்று கேளுங்கள். ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று கேளுங்கள். ஏன் இப்படி இருந்தால் என்ன என்று கேளுங்கள். விடை கிடைக்கும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எனவே வெளிச்சம் என்பது இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து சாதனை படைத்தவர்கள், அந்த சாதனை படைத்தவர்களின் வாழ்க்கை வரலாறு, அவர்கள் எதிர்கொண்ட நிலை அத்தனையும் எடுத்து சொல்லுவதற்காகத்தான் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சி. நீங்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நீ பிறந்தால் பெரிதல்ல, பிறந்து என்ன சாதனை செய்தாய், நீ நடந்து செல்லுகின்ற பாதையிலே பார்க்கின்ற ஆயிரம் கண்களும் இவன் சாதனையாளன் என்று சொல்ல வேண்டும். உன் குடும்பத்தார் உன்னை போற்ற வேண்டும், கிராமத்தார் உன்னை போற்ற வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? கிராமத்திற்கு என்ன தேவையோ அதை நீ செய். கிராமத்திற்கு இருக்கின்ற பிரச்சனைகளை உன்முன் எடுத்துக்கொள், அதை பிரச்சனையை நீ தீர்த்து வை, கிராமம் உன்னை பாராட்டும். அடுத்து மாவட்டத்திற்கு போ, அங்கே இருக்கின்ற மாவட்ட மக்களெல்லாம் உங்களை பாராட்டுவார்கள். சுயநலம் இல்லாமல், எனக்கு என்ன லாபம் என்று பார்க்காமல், இந்த மக்களுக்குத்தான் இது நன்மை என்று சொல்லி உழைக்க எவன் வருகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜர் செய்தார்.
வீட்டிலே ஒரு அடிக்குழாய் வைத்தான் அரசு அதிகாரி. முதலமைச்சருக்கு இலவசமாக வைக்கலாமா என்று அது பிடுங்கி எறிந்தவர் முதலமைச்சர். உலகத்திலேயே ஒரே முதலமைச்சர் அவர்தான். இப்பொழுதுள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுகிறான் என்று எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தார்கள். அவர்கள் அவர்கள் ஜாதியின் அடிப்படையிலே பின்பலத்திலே வந்தார்கள். வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக ஜாதியை கொண்டவர்கள் யார்? அவர்தான் முதலமைச்சர் என்று வந்தார்கள். இப்பொழுது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலே அவர் சார்ந்த இனத்தை ஒட்டி வந்த எம்எல்ஏகளால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எல்லா எம்எல்ஏகளும் ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால், வாழ்க்கை என்பது உழைப்பு. அந்த உழைப்பிலும் நேர்மை இருக்க வேண்டும், அதுவும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், அதுவும் இந்த மக்களுக்காக இருக்க வேண்டும், தனக்காக எதுவும் இருக்கக்கூடாது என்று நினைத்த காரணத்தினாலே தான் எல்லோரும் ஒன்று கூடி பெருந்தலைவன் காமராஜரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். இது இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அங்கே 100 கோடி பிடிபட்டது, 200 கோடி பிடிபட்டது என்று சொன்னால் பிடிபட்டவன் திருடனாக மாறுகிறான். பிடிபட்டவன் இப்பொழுது திருடன், கம்பிகளுக்கு ஊடே போய் நிற்கிறான். உழைத்து சம்பாதித்தவன் உயர்ந்து கொண்டே போகிறான், தைரியமாக நடக்கிறான், அவனிடம் பயமில்லை. ஆனால் திருட்டுத்தனமாக ஒப்பந்தத்திலே அங்கே திருட்டு, வேலை வாய்ப்பிலே திருட்டு, வேலை மாற்றத்திலே திருட்டு, இப்படி ஒவ்வொன்றிலும் திருடி திருடி வைத்தவர்கள் இப்பொழுது தூக்கமில்லாமல் இருக்கின்றார்கள். எனவே வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லதை எடுத்து அல்லதை விட்டு இந்த சமுதாயம் என்னை பாராட்ட வேண்டும். பாராட்டுகின்ற நேரத்திலே இந்த மக்கள் பயன்படுவார்கள், இவன் நல்லவன் என்று சொல்லுவார்கள். நல்லவனாக எல்லோரும் வாழ்வோம், அதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வோம், வெளிச்சத்தை இந்த மக்களுக்கு கொடுப்போம், அங்கே தோண்டு கிடக்கின்ற மக்களை தட்டி எழுப்போம், வா இளைஞனே புதிய சமுதாயம் படைப்போம் என்று நாமெல்லாம் புறப்படுவோம் என்று சொல்லி மீண்டும் வெளிச்சத்தில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம். கர்ம வீரன்.